சென்னை சைதாப்பேட்டையில் தடையை மீறி மாஞ்சா நூல் பயன்படுத்தி பட்டமிடும் நபர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சென்னையில இந்த மாஞ்சா நூல் பயன்படுத்தி பட்டம் பறக்க விடுவதற்கு ஏற்கனவே தடை இருக்கிறது. மாஞ்சா நூல் பயன்படுத்தும் பொழுது அது அருந்து விழுந்து வாகன ஓட்டிகள் நடந்து செல்லக்கூடிய நபர்களுடைய கழுத்தில் சிக்க ஏற்கனவே பல உயிர்கள் போயிருக்கிறது. இதுல நிறைய பேர் விபத்திலும் வந்து சிக்கி இருக்கிறார்கள். இதனால் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஊரடங்கு உத்தரவும் அமலில் இருக்கிறது. நிறைய இளைஞர்கள், கல்லூரி பள்ளி மாணவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற மாஞ்சா நூல்களை பயன்படுத்தி பட்டம் விடுவதை வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் நிறைய பேர் இதே போன்று ஒருவர் வந்து பட்டமிடுவதை பார்த்து மற்ற நபர்களும் இதே போன்று வந்து இறங்குகிறார்கள். சைதாப்பட்டை பகுதியை பொறுத்தளவுல பல்வேறு இடங்கள்ல சைதாப்பட்டம், மேற்கு சைதாப்பட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள்ல இது போன்று இளைஞர்கள் வந்து பட்டம் விட்டு இருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில சைதாப்பட்டை போலீசார் வந்து நேரடியாக சென்று அந்த பகுதியில அந்த பட்டம் பறக்கப்படும் பகுதியில் வந்து ஆய்வு செய்து அதுல வந்து ஒரு 8 நபர்களை வந்து பிடித்தார்கள். தொடர்பாக 5 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து சிறுவர்களும் கூட, அதை பார்த்து சிறுவர்களும் கூட சாதாரண நூலை கொண்டு கூட அவர்கள் வந்து பட்டமிடுகிறார்கள். அது போன்ற பட்டமும் வந்து விடக்கூடாது என்று போலீசார் வந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். சிறுவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலும் கூட அவருடைய பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகளை வந்து ஊக்குவிக்க கூடாது என்று அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாஞ்சா நூல் பயன்படுத்தி பட்டம் விடும் பொழுது அதை பார்த்து சிறுவர்கள் விடுகிறார்கள். இதே போன்ற பலரும் விடுவதனால இது மாஞ்சா நூல் பயன்படுத்துவதற்கு இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும் என்பதனால எந்த விதமான பட்டமும் இந்த பகுதியில பரவக்கூட கூடாது என்பதில் வந்து போலீசார் வந்து தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளுக்கும் இந்த அதிகாரிகள் வந்து இது போன்ற மற்ற பகுதிகளில் யாரும் மாஞ்சா நூல் பறக்க விட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் விட்டிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி சரவணன்.